ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். செக்ஷன் 81 வரைக்கும் போனவர்களை பார்த்துட்டோம். பார்க்காதவங்க கீழ் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தென் இன்றைக்கி செக்ஷன் 82லேருந்து 84 வரைக்கும் பார்க்கலாம். இன்ஃபான்சி அண்ட் இன்சானிட்டி. இன்ஃபான்சி மீன்ஸ் இந்த குழந்தை பருவத்தில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தால் இது அஃபென்ஸாக இல்லையா, அஃபென்ஸாக இருந்தால் எப்படி டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு செக்ஷன் 82 சொல்கிறாங்க. அந்த இன்சானிட்டின்றது இன்சைன் பர்சன், இந்த மனநிலை குறைவாக இருக்க பர்சன், இதே மாதிரிலாம் அன்சவுண்ட் மைண்டில் இருக்கவங்க அதெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள எப்படி டிஃபென்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு செக்ஷன் 82 அந்த 84 சொல்கிறாங்க. செக்ஷன் 82 பார்க்கலாம். டோலி இன்கேபெக்ஸ், 82 செக்ஷன் 82 வந்து டோலி இன்கேபெக்ஸ் சொல்கிறாங்க. ஐ மீன் செவன் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு சில்ட்ரனை வந்து டோலி இன்கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே இட்ஸ் நத்திங் அண்ட் அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸ் வந்து யாருக்காச்சும் வந்து ஒரு ஹார்ம் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஹார்ம் ஆகியுமே ஒரு 7 வயசுக்குள்ளே இருக்க குழந்தை பண்ணியிருந்தால் இட்ஸ் நத்திங் அண்ட் அஃபென்ஸ், இது நோ அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் 82. தென் செக்ஷன் 83 வந்து 7 இயர்ஸ்க்கு மேலே 12 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ இந்த சைல்டு, இந்த ஒரு ஏஜ் இருக்கிற ஒரு குழந்தை வந்து டோலி கேப்பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட மெச்சூரிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து அந்த கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு அந்த மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இருக்கும் இல்லையா. நம்ம பண்ணுற ஒரு க்ரைம், நம்ம பண்ணுற ஒரு அஃபென்ஸ் வந்து அடுத்தவங்களை பாதிக்குது அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் அஃபென்ஸ். பட் இந்த இடத்துல வந்து இந்த 7 வயசுக்குள்ளே 12 வயசுக்குள்ளே 7 வயசுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி அந்த சைல்டால் பண்ணியிருந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், எந்த ஒரு கான்சிக்வன்ஸும் தெரியாமல், ஸோ அதான் எந்த ஒரு கிரிமினல் இன்டென்ஷனும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பண்ணாங்கன்னா இட்ஸ் நத்திங் அப்பன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஏதாச்சும் ஒரு கான்சிக்வன்சஸ் பண்ணி ஒரு அஃபென்ஸாக மாறிடுச்சுன்னா ஜுவினல் ஜஸ்டிஸ் இப்போ 2015 வந்தது இல்லையா. ஸோ ஜுவினல் ஜஸ்டிஸ் படி அவங்கள வந்து ப்ரொபேஷன் பீரியட் வைக்கணும். அவங்களுக்கு வந்து எந்த சென்டென்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த சென்டென்ஸ் டு லைஃப் இதை மாதிரி எந்த ஒரு சென்டென்ஸும் லைஃப் சென்டென்ஸ் கொடுக்காம டெத் பெனல்ட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டு வந்து 2015 சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எதை மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தோம்னா ப்ரொபேஷன் பீரியட். ப்ரொபேஷன்னா இப்போ பார்த்துப்பாங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து நல்லா இருக்காங்களா இல்லை ஒரு இந்த 3 மாதம் வந்து பார்த்துக்கிறது மாதிரி வச்சுப்பாங்க இல்லையா, கண்காணிக்கிறது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ப்ரொபேஷன் பீரியட் சொல்லுவாங்க. அது வந்து நாட் எக்ஸீடிங் 3 வருஷத்துக்கு மேலே ப்ரொபேஷன் பீரியட் வைக்காமல் அதுக்குள்ளே அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஸ்பெஷல் ஹோமில் வச்சுட்டு தான் அவங்களை வந்து சென்டென்ஸ் சொல்லணும். அது மாதிரி ஒரு ஆர்டர் வந்து ஜுவினல் ஜஸ்டிஸில் வந்து அந்த போர்டு மூலிமா 2015 சொல்லியிருக்காங்க. ஸோ டோலி இன்கேபெக்ஸ், டோலி கேபெக்ஸ், ஒரு 7 வயசுக்குள்ளே எந்த ஒரு சைல்டு வந்து அஃபென்ஸ் பண்ணாலும் இட்ஸ் நத்திங் அண்ட் அஃபென்ஸ். அப்புறம் 12 வயசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு மென்சரியாக இல்லாமல், எந்த ஒரு கிரிமினல் இன்டென்ஷனும் இல்லாமல், மோட்டிவ் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் நத்திங் அண்ட் அஃபென்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லு வச்சு அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் தெரிஞ்சு பண்ணாங்கன்னா அக்கார்டிங் டு ஜூவினல் ஜஸ்டிஸ் படி அவங்கள வந்து ப்ரொபேஷன் பீரியடில் வச்சு அதுக்கப்புறம் தான் சென்டென்ஸ் சொல்லணும். செக்ஷன் 82 83 சொல்கிறாங்க. ஸோ இன்சானிட்டி, இந்த அன்சோன் மைண்ட், இந்த மனநிலம் குறைவாக இருக்காங்களே அவங்களாம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் நத்திங் அண்ட் அஃபென்ஸ், இட்ஸ் நாட் அஃபென்ஸ், ஆக்ட் டன் பை அன்சோன், அது அஃபென்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த அன்சோன் மைண்டாக யாராரை வந்து அவங்க இருக்காங்கன்னா ஹலுசினேஷன் அண்ட் தென் சாம்னம்புலிசம் மீன்ஸ் இந்த நைட்டில் வந்து தூங்கிட்டே இருக்கும்போது நடப்பாங்க இல்லையா, இந்த தூங்கிட்டு இருக்கும்போது இது நடக்கிறது இதை மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அந்த இன்டாக்சிகேஷன், ஹெவி இன்டாக்சிகேஷன், நிறையா போதையில் கஞ்சா ஸ்மோக்கிங் கஞ்சா இதை மாதிரி நிறையா போதையில் வந்து இன்வாலண்டரியாக பண்ணியிருக்கணும். வாலண்டரியாக நம்மளே வந்து குடிச்சிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு க்ரைம் பண்ணால் இட்ஸ் எ க்ரைம். ஸோ இன்வாலண்டரியாக வந்து இதை மாதிரி ஏதாச்சும் இன்டாக்சிகேஷன் இல்லை ஸ்மோக்கிங் கஞ்சா இதை ஏதாச்சும் வந்து கன்சியூம் பண்ணி ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் பண்ணி இல்லை ஏதாச்சும் ஒரு க்ரைம் பண்ணால் இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ்னு வந்து இன்சானிட்டி செக்ஷன் 84 சொல்லுது. ஸோ இதுக்கு வந்து ஃபேமஸ் கேஸ் என்னென்னா பிகாரிஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். எப்படின்னா இவரை வந்து பிகாரின்றவரை வந்து இஸ் இன்சைன் பர்சன்னு வந்து கிளைம் பண்ணுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க கோர்ட்டில். ஸோ கோர்ட் என்ன சொல்லுன்னா அந்த ஃபேக்டை படித்து பார்த்துட்டு அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் என்ன பண்ணுவார்னா அவங்க ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ்லாம் நான் கொண்டுடுவேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து இவரை பிடிக்க வந்தப்போ ஒரு சில்ட்ரனை வந்து சூஸ் பண்ணி அவரை காப்பாற்றிக்கிறது அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிவிடுவார். ஸோ அதை கோர்ட் எப்படி பார்க்குறான்னு இல்லை, இவர் வந்து சேஃபாக வந்து ஒரு குழந்தையை வந்து பிடிச்சி காப்பாற்றிக்கிறால தெரிஞ்சவர் இவர் வந்து இன்சைன் பர்சனாக இருக்க மாட்டார் அப்படின்ட்டு வந்து கோர்ட்டு சொல்லிவிடுவாங்க. ஸோ ஹீ இஸ் நாட் அன் இன்சைன் ஆக்டிவிட்டி, அவர் இன்சைன் ஆக்டிவிட்டி இல்லைன்ட்டு கோர்ட் சொல்லிவிடும். ஸோ இதை மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் இஸ் நாட் அன் இன்சைன் அன்சன் மைண்டு, இது வந்து டிஃபென்ஸாக இருக்காது. தென் இன்னொரு ஃபேமஸ் கேஸில் வந்து ரத்தன்லால்
இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இதில் எப்படின்னா அவர் ஒரு ஹேபிட் இருக்கும், அவரோட துணி கிராஸ் எல்லாம் அவரே வந்து ஃபயர் பண்ணிக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த ஹேபிட்டை பார்த்து கோர்ட் வந்து எஸ் இவரை வந்து ஒரு இன்சேன் பர்சன் தான், அவருக்கு வந்து இதேமாதிரி ஹேபிட் வந்து ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது, அவரை கிளாத்தை வந்து அவரே ஃபயர் பண்ணிக்கிறது. ஸோ அப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து கோர்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் இது டிஃபென்ஸ் பண்ண முடியும் செக்ஷன் 84 மூலமா. இன்சேனிட்டி ஐ மீன் அன்சோன் மைண்ட் பர்சனுக்கு இது ஒரு டிஃபென்ஸாக இருக்கும். இந்த பிக்காரி இவர் ஆக்டிவிட்டி பண்ணுறது இது ஒரு நாட்ஸாக அவர் டிஃபென்ஸாக இருக்காதுன்னு செக்ஷன் 84 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.